வரைக்கும் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லைன்னு எங்ககிட்ட இருக்கும் நீ இனி ஒவ்வொரு நொடியும் சந்தோஷ தருணங்களை சந்திக்க போகிற சாமி. எந்த இடத்துல உன்னை வேண்டானு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை நான் செதுக்கி உயர்த்த போகிறேன் சாமி. எந்த திசை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்த ஏன் சாமி, உன்னோட வாழ்க்கை பல மாற்றங்களை பார்க்க போகுது சாமி. உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்க போகிறேன் சாமி. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான், ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற எந்த விஷயத்தையும் நடத்தி காட்டும் வலிமை உடையது சாமி. உன்னோட பிரார்த்தனைகள் எங்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு சாமி. என் மேலே நீ வச்ச நம்பிக்கை வலுப்பெற்றுச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து நீ எங்கிட்ட வேணின எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் சாமி. நீ எங்கிட்ட ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, ஆனால் அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு தங்கிக்கிட்டே இருக்க ஏன் சாமி? நடக்காததையும் நடத்தி காட்டும் இந்த சத்குரு அப்பா உன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிறத மறந்துட்டியா சாமி? நீ எங்கிட்ட கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது இந்த நொடி உன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் சாமி, அந்த விஷயம் நிச்சயமாக ஜெயமாகும். எப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு தானே சாமி இந்த வார்த்தையில் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே சாமி? அந்த ஏக்கமும் அந்த வழிகளும் அந்த ரணங்களும் நிச்சயமாக ஆறும் சாமி. இனிமேல் நீ வருத்தப்பட்டு உட்கார்ந்ததுக்கு வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்ட சாமி. இனி உன்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். எம்எல்ஏ நம்பிக்கைவை துணிந்து நில்லு சாமி. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத முழுசாக நம்பு. அளவு கடந்த சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகுது சாமி. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாமும் உன்னோட மனசு விரும்பின மாதிரியே நடந்து முடியும். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இரு சாமி. நல்லதே நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. எப்பொழுதுமே இழந்ததை நினச்சி வருத்தப்படாத சாமி. அடையிறதுக்கு நிறைய இருக்குது. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எல்லாம் நன்மையாகவே உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது உண்மைனா நீ பெற்ற அனுபவம் பெருசு. இனி உன்னோட அனுபவத்தை திறன்பட பயன்படுத்தி முன்னேறும் காலம் இதோ வந்துருச்சு சாமி. உன்னோட கண்ணீர் எல்லாமே புன்னகையாக மாறும். ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கு ஏன் சாமி. உன்னோட திறமை உனக்குள்ளேயே ஒடுங்கி போயிடுச்சு. உன் மனசுக்குள்ளே இருக்க பயத்தை நீக்கி திறமையை வெளிப்படுத்து. உன்னோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு சாமி. யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு புலம்பாத. அதனால தான் இன்றைக்கி நீ என்னை இருக்க பற்றி கொண்டு என்னோட அன்பு குழந்தையாக நீ மாறியிருக்க சாமி. உன்னோட மனம் போல உன்னோட செல்வம் உன்னிடம் பெருகும். உன்னிடம் நல்ல மனசு இருக்குது. நீ எதுக்கும் தோற்று போக மாட்ட. எது நினைச்சும் கலங்காமல் இரு. செல்வம் தானாகவே உங்ககிட்ட வரும். அதுக்கான அனைத்து வழிகளையும் உனக்காக நான் திறந்து வைப்பேன் சாமி. உன்னோட ஆபத்து காலங்களில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு துணையாக உன் கூடவே வருவேன். உனக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்படாத. உன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு உருவத்தில் இப்போவும் உனக்கு துணையாக நான் நிற்கிறேன் சாமி. இது சத்தியம்.